தலைப்புச் செய்திகள். ஆப்க நிலவரம் குறித்து விவாதிக்க நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுரைப்படி ஏற்பாடு. மத்திய அரசின் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் ஏற்றுமதியை நடப்பாண்டில் 400 பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க நடவடிக்கை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு 39 கோடி ரூபாய் செலவில் நினைவிடம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு. சென்னை நகரின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 25 ஆண்டுகால திட்டம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அறிவிப்பு. டோக்கியோவில் பாராலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அணிவகுப்பில் கொடியேந்தி செல்கிறார் ஈட்டி எறிதல் வீரர் டேக்சந்த்.